சீரியல்ஸ்க்கோ பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். வெல்கம் மக்களே. நம்ம ஆக்சுவலாக கெஸ்ட் பண்ண மாதிரி தான், பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யலட்சுமி சீரியலுடைய அந்த தாத்தா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் வந்து அவருடைய டெத் ட்ராக் மாதிரி எடுத்திருக்காங்க, அவருடைய அந்த மரணம் அது மாதிரியே எடுத்திருக்காங்க. பிகாஸ் அந்த ப்ரொமோ கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெத் ட்ராக்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே பல எபிசோட்ஸ்லாம் இருந்தது. ஏற்கனவே வந்து அவர் இந்த பாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது, எழில் வந்து வீட்டுட்டு வெளியே போனது, அதுக்கப்புறமே அவருடைய மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு, அந்த பெயின் அதை அக்ராஸ் பண்ணி அவர் வரும்போது ரொம்ப அந்த டெத் சீக்வன்ஸ் மாதிரியே தான் அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் இருந்தது. லாஸ்ட் மொமெண்ட், லாஸ்ட் பர்த்டே, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்ட்ஃபுல்லாகவே இருந்தது மனசுக்கு. பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த டெத் ட்ராக் எடுத்திருக்காங்க, ஒரு ஹைவோல்டேஜ் ட்ராக் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோவ் சீசன் 1 போகும்போது அந்த அம்மா கேரக்டர் வந்து டெத் சீக்வன்ஸ் கொண்டு வந்தாங்க, அதுவும் வேறு லெவலான மைலேஜை சீரியலை கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போ திருப்பி பாக்யலட்சுமி சீரியலுக்கு ஒரு மைலேஜை இந்த ட்ராக் கொடுக்குமா அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் வந்த வீக்லேயே 3 முடிச்சு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டெத் ட்ராக் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பட் அந்த தாத்தா கேரக்டர் தான் வந்து இருக்கே அந்த ஒட்டுமொத்த சீரியலில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக அவர் இருந்தார். பட் அது என்ன போகுது அப்படிங்கிறத இப்படி பார்ப்போம். எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரியாத்மி மேம் கையில் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.